வணக்கம். உணவுகள் மூலம் எலும்புகளை வலுவாக்குவது எப்படி? How to increase bone strength by food? நமது உடலில் கட்டமைப்பு எலும்புகளால் ஆனது. உடல் இயக்கத்துக்கே ஆதாரமாக விளங்கும் எலும்புகள் வலுவாக இல்லை என்றால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரும். அன்றாட உணவு பழக்கத்தின் வழியே எலும்புகளை வலுவாக்குவது எப்படி? நமது உடலின் கட்டமைப்பு எலும்புகளால் ஆனது. உடல் இயக்கத்துக்கே ஆதாரமாக விளங்கும் எலும்புகள் வலுவாக இல்லை என்றால் நாம் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரும். நமது அன்றாட உணவு பழக்கத்தின் வழியே எலும்புகளை வலுவாக்குவது எப்படி என இப்போது நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு உணவிலும் ஒவ்வொரு வகையான ஊட்டச்சத்து மிகுந்திருக்கும். ஒரு உணவில் புரதம் மிகுந்திருக்கிறது எனில் இன்னொரு உணவில் கால்சியம் மிகுந்திருக்கும். இதனால் பொதுவாகவே அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நமக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக சரிவிகித உணவு பழக்கத்தையே பின்பற்ற சொல்வோம். எலும்பை வலுவாக்குவதற்கு கால்சியம் மிகவும் அத்தியாவசியமானது. சூரிய ஒளி மூலம் நமக்கு கிடைக்கும் வைட்டமின் டி மற்றும் இரும்பு சத்து ஆகியவை நமக்கு தேவை. அதிகாலை மற்றும் மாலை நேர வெயிலில் 20 நிமிடங்கள் வரை உள்வாங்குவதும் போது அதன் புற ஊதா கதிர்கள் வழியாக வைட்டமின் டி நமக்கு கிடைக்கப்பெறும். கால்சியம் மற்றும் இரும்பு சத்தை நாம் உணவிலிருந்து தான் பெற முடியும். பால் பொருட்களில் கால்சியம் மிகுந்திருக்கிறது. பால், தயிர், வெண்ணெய் என பால் பொருட்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் கால்சியம் சத்தினை பெறலாம். மேலும் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை போன்ற கீரை வகைகளிலும் இறைச்சி வகைகளிலும் கால்சியம் சத்து அடங்கியிருக்கிறது. கால்சியம் உடலுக்கு இன்றியமையாத சத்து. அதனை இளம் வயதிலேயே அதிக அளவில் எடுத்துக்கொண்டால்தான் எலும்புகள் வலுவுற்று வளர்ச்சி நன்றாக இருக்கும். பருவமெய்திய பெண்களுக்கு உளுந்தங்களி கொடுக்கும் பழக்கம் முன்பு இருந்தது. உளுந்தை அரைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த களியை செய்வார்கள். உளுந்திலும் நல்லெண்ணெயின் மூலப்பொருளான எள்ளிலும் கால்சியம் அடங்கியிருக்கிறது. மேற்சொன்ன எல்லா உணவுகளிலும் இரும்பு சத்து அடக்கம். எள்ளுருண்டை, பிரண்டை துவையல் ஆகியவற்றும் சாப்பிடலாம். பேக் செய்து விற்கப்படும் யோகர்ட், சோயா மில்க், பாதாம் மில்க் ஆகியவற்றில் கூட கால்சியம் சேர்க்கப்பட்டிருக்கும். அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். ராகியானது மகத்துவம் வாய்ந்தது. ராகி மாவில் களி, தோசை, அடை, கூழ் என ஏதாவது செய்து வாரத்திற்கு ஒரு முறை சாப்பிடுவது நல்லது. 13-19 வயதிலேயே உடல் எலும்புகளின் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எலும்பு வலுவில்லாமல் இருந்தால் வயதாகும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் சொல்லக்கூடிய எளிதில் எலும்பு உடையும் பிரச்சனை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் கவனம் தேவை. எலும்பை வலுவாக்க உணவு பழக்கம் மட்டும் போதாது. போதுமான அளவுக்கு உடற்பயிற்சியிலும் ஈடுபட வேண்டும். ஜிம், நடைப்பயிற்சி, யோகா என ஏதாவது ஒன்றில் ஈடுபடுவது மிகவும் அவசியம். நன்றி.